புரோட்டீன் சத்துக்கள் நிறைந்த பழங்கள் மனிதனின் தசைகள் உருவாக்கத்திற்கு உதவுகின்றன. அத்திப்பழம், திராட்சை, மாதுளை, வாழைப்பழம், நேந்திரம் பழம், பாதாம் போன்றவை இதுல புரோட்டீன் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. கால்சியம் சத்துக்கள் நிறைந்த பழங்கள் எலும்புகளை உருவாக்கத்திற்கும் அல்லது பலப்படுத்தவும் உதவுகிறது. அந்த லிஸ்ட்ல தக்காளி, ஆரஞ்சு, கொய்யா பழம், திராட்சை, பேரிச்சை மற்றும் சீரகம் போன்றவை கால்சியம் சத்துக்கள் அதிகமாக இருக்க பழங்கள். இரும்பு சத்துக்கள் நிறைந்த பழங்கள் இரத்த உற்பத்தியை அதிகரிக்கும். இத்தகைய அயன் சத்து ஆப்பிள், பேரிச்சை, திராட்சை மற்றும் பிஸ்தா பருப்புல அதிகமா இருக்கு. பொட்டாசியம் சத்துக்கள் நிறைந்த பழங்கள் இரத்தத்தில் உள்ள சிவப்பு அணுக்களை உருவாக்க மிக உதவியா இருக்கு. இந்த சத்துக்கள் வெள்ளரிக்காயில 42.6% இருக்கு. வெள்ளரியை சாப்பிட்டாலே பொட்டாசியம் சத்தானது கூடும். பாஸ்பரஸ் சத்துக்கள் நிறைந்த பழங்கள் மூளை செயல்பாட்டை அதிகரிக்க உதவி புரியும். பாதாம், அக்ரூட், அத்திப்பழம் போன்றவற்றில் பாஸ்பரஸ் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. ஆப்பிள் வாங்க முடியாதவங்க நம்ம நாட்டில் அதிகம். அவர்கள் தினசரி இரவு படுக்கும் முன்பு பேரிச்சை பழத்தை உண்டு பால் அல்லது சுத்த நீரை குடித்து வந்தால் அவர்களின் மனபலம் மற்றும் மூளை பலம் அதிகரிக்கும். மூளைக்கு அதிக அளவில் வேலை கொடுக்கிறவர்கள் பாஸ்பரஸ் அதிகம் உள்ள பழங்களை உண்ணுவதால் மூளையோட செயல்திறன் அதிகரிக்கும்.